தொடர் முழக்கம். பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து களங்களில் நடைபெறுகிற போராட்டங்களை போன்றே சமூக வலைதளங்களிலும் ஏராளமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ட்விட்டரில் கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் பகிரப்பட்டு நேற்றிரவு முதலாக இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்றாக கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் பகிரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எமது வலைதள பிரிவினுடைய சிறப்பு செய்தியாளர் வீரமணி நம்முடன் இணைந்திருக்கிறார். வீரமணி, தற்போது மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டாக இருக்கிறது, இது தொடர்பான விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இன்று மோடியினுடைய வருகை தொடர்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் இன்று பிரதமர் மோடியினுடைய சென்னை வருகையை ஒட்டி சென்னை மாநகரம் முழுக்க போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுக்க போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் சமூக வலைத்தளங்களிலும் இன்று அதிகாலை முதலே கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகியுள்ளது. அதாவது இன்று காலை சென்னை அளவில் ட்ரெண்டாகியிருந்த கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் காலை ஒரு 9 மணியிலிருந்து தொடர்ச்சியாக இதுவரை இந்திய அளவில் முதலிடம் பிடித்து வந்தது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக உலக அளவில் கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டில் இருந்தது.
தற்போது ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு கோபேக் மோடி ஹேஷ்டாக் உலக அளவில் அதிகமான நபர்களால் பேசப்படும் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்த ஹேஷ்டாக் குறித்து 132,000 பேர் தங்களுடைய எதிர்ப்பு மோடியினுடைய தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி தங்களுடைய செய்திகளை பதிவு வலைத்தளங்களில் ட்விட்டரில் மட்டும் பதிவு செய்து வருகிறார்கள். அதாவது இந்த ஹேஷ்டேக் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி உருவாகிறது என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அதை பயன்படுத்தினால் இந்த ட்ரெண்ட் உருவாகாது. பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் ஒரே செய்தியை குறிப்பிட்ட ஹேஷ்டேக் மூலம் பேசினால் மட்டுமே இது ட்ரெண்ட் ஆகும். ஆகவே இந்தியா முழுமைக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி மோடியின் வருகைக்கு சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி வீரமணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. ட்விட்டரில் தற்போது கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாக் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இது மாதிரியான ஹேஷ்டாக் பயன்படுத்தப்பட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்வதன் மூலமாகத்தான் இது கிட்டத்தட்ட 132,000 ட்வீட்டுகள் இடப்பட்டு அதன் மூலமாக இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இடம்பெற்றிருக்கிறது. களங்களில் நடைபெறுகிற போராட்டங்களைப் போன்றே சமூக வலைதளங்களிலும் இந்த போராட்டங்கள் மிக தீவிரமாக தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது.